வகுப்பு ஏழு இயல் ஒன்று கவிதை பேழை வயலும் வாழ்வும் நுழையும் முன் உலகில் பல வகையான தொழில்கள் நடைபெறுகின்றன அவற்றுள் பசி தீர்க்கும் தொழிலாகிய உழவு தொழில் முதன்மையானதாகும் நிலத்தை தெரிவு செய்தல் நாற்று பறித்தல் நாற்று நடுதல் நீர் பாய்ச்சுதல் அறுவடை செய்தல் போரடித்தல் நெல் பெறுதல் ஆகியன உழவுத் தொழிலின் செயல்பாடுகள் ஆகும் இவற்றை பற்றிய நாட்டுப்புற பாடல் ஒன்றை அறிவோம் ஓடையெல்லாம் தாண்டி போய் ஏலே லங்கடி ஒன்னர குழி நிலமும் ஏலேலோ சீலை எல்லாம் வரிஞ்சி கட்டி லங்கடி சேர்த்துக்குள்ளே இறங்குறாங்க லங்கடி ஏலேலோ நாத்தெல்லாம் புடுங்க இலே ஏலே லங்கடி நண்டு சேர்த்து பிடிக்கிறாங்க ஒரு சாலுக்கு ஒரு நாற்றுதான் எலே லங்கடி ஏலேலோ ஓடியோடி நட்டோமையாய எலே லங்கடி இயலேனோ மடமடன்னு மடவழியே மண் கொளிர தண்ணீர் பாய ஏலே லங்கடி எலேலோ சாலு சாலா தாழ் விட்டு ஏலேலோ நாலு நாளா வளருதம்மா எலே லங்கடி மணி போல பால் பிடித்து ஏலேலோ மனசை எல்லாம் மயக்குதம்மா எழே லங்கடி ஏலேலோ அறுப்பருக்க ஆளுக்கெல்லாம் ஏழே லங்கடி எழேனோ ஆளு பணம் கொடுத்து வரா ஏழே லங்கடி எழேலோ சும்மாடும் தேர்ந்தெடுத்து ஏழை லங்கடி எழேனோ சுறுசுறுப்பா கொண்டு போனார் ஏழே லங்கடி எழேலோ கிழக்கத்தி மாடெல்லாம் எழே லங்கடி கீழ பார்த்து மிதிக்குதையா ஏலே லங்கடி ஏழேலோ கால்படமும் கதிர்பூரா கதிர் லங்கடி ஏலேலோ கழலு மணிமணியா மணி ஏலே லங்கடி ஏலேலோ 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 தொகுப்பாசிரியர் கீவா ஜெகநாதன் சொல்லும் பொருளும் குழி நில அளவை பெயர் சான் நீட்டல் அளவை பெயர் மணி முற்றிய நெல் சீனை புடவை மடை வயலுக்கு நீர் வரும் வழி கழுதல் உதிர்தல் பாடலின் பொருள் உழவு செய்யும் மக்கள் ஓடையை கடந்து சென்று ஒன்றரை குழி நிலத்தை தேர்ந்தெடுத்தனர் பெண்கள் புடவையை கட்டி நடவு செய்ய வயலில் இறங்கினர் நாற்று பறிக்கும் போது ஆண்களும் பெண்களும் வயல் வரப்பில் உள்ள நண்டுகளையும் பிடித்தனர் ஒரு சாணுக்கு ஒரு நாற்று வீதம் சுறுசுறுப்பாக நட்டனர் நடவு நட்ட வயலின் மண் கொளிருமாறு மடை நீர் பாய்ச்சினர் நட்ட நெற்பயிர்கள் வரிசையாக வளர்ந்து செழித்தனர் பால் பிடித்து முற்றிய நெல் மணிகள் மனம் மயங்குமாறு விளைந்தன அறுவடை செய்யும் ஆட்களுக்கு பணம் கொடுத்தனர் அறுவடை செய்த நெல் தாள்களை கட்டுகளாக கட்டி தலைக்கு சும்மாடு வைத்து தூக்கி சென்று களத்தில் சேர்த்தனர் கதிரடித்த நெல் தாழ்களை கிழக்கத்தி மாடுகளை கொண்டு மிதிக்க செய்தனர் மாடுகள் மிதித்த நெற்கதிர்களில் இருந்து நெல் மணிகள் மணிமணியாய் உதிர்ந்தன நூல்வெளி நாட்டுப்புறங்களில் உழைக்கும் மக்கள் தங்கள் களைப்பு தெரியாமல் இருப்பதற்காக பாடும் பாடலே நாட்டுப்புற பாடல் எனப்படுகிறது இதனை வாய்மொழி இலக்கியம் என்றும் வழங்குவர் பல்வேறு தொழில்கள் குறித்த நாட்டுப்புற பாடல்களை மலையருவி என்னும் நூலில் கீவா ஜெகநாதன் தொகுத்துள்ளார் அந்நூலில் உள்ள உழவுத் தொழில் பற்றிய பாடல் ஒன்று இங்கு தரப்பட்டுள்ளது